வணக்கம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற ஒரு பழமொழி உள்ளது. அதன் சரியான பொருளை இப்போது கனடாவும் புரிந்து கொண்டுள்ளது என்று கூறலாம், அதுவும் அனுபவத்தின் மூலமாக. அதாவது, இந்தியா சமாதானத்தை விரும்பும் ஒரு நாடாகும், சமாதானத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கும் ஒரு நாடாகும். எந்த ஒரு நாட்டையும் இந்தியா சென்று தாக்குவதில்லை. அது சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் நிலப்பரப்பை விரிவாக்கம் செய்வதற்காக எந்த ஒரு நாட்டையும் இந்தியா சென்று தாக்குவதில்லை. சீனாவைப் போல அல்லது உலக போலீஸாக இருக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் அமெரிக்காவைப் போல ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி எந்த ஒரு நாட்டையும் தாக்குவதில்லை பாரதம். தம்மை தாக்க வந்தால் மட்டுமே திருப்பி தாக்கும் குணமுடைய ஒரு நாடாகும் நமது பாரதம். அப்போதும் கூட பேச்சுவார்த்தைகளுக்கும் சமாதான நிலைநிறுத்திற்கும் முக்கியத்துவம் அளிப்பதுண்டு. பாரதத்தின் அத்தகைய சாதுவான முகத்தை மட்டுமே பார்த்துள்ள ஜஸ்டின் ட்ரூடோ அந்த முகத்திற்கு பின்னால் சற்று சீண்டி பார்க்கலாம் என்று நினைத்துவிட்டார். அவ்வாறு இந்தியா ஒரு சாதுவான நாடுதான் என்று கருதி தொட்டு பார்த்தார். மீண்டும் மீண்டும் தொட்டுக்கொண்டே இருந்தார். சாதுவான இந்தியா பெருந்தன்மையோடு அமைதியாக இருந்தது. வேண்டாம் வேண்டாம் என்று ட்ரூடோவின் தந்தையின் காலத்தில் இருந்தே சொல்லி பார்த்தது பாரதம். ஆனால் அவர்களுக்கு அது புரியவில்லை. இப்போது இந்தியா மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்து விளையாடி பார்க்கலாம் என்று முயற்சித்தார் ட்ரூடோ. இந்தியா சாதுவாக இருந்த காலம் மாறி இப்போது தேவைப்பட்டால் சாதுவான நிலையில் மாற்றங்களை வருத்தலாம் என்ற நிலைக்கு இந்தியா மாறியுள்ளதை அறியாமல் அவர் அவ்வாறு செய்துவிட்டார். ஆனால் இந்தியா அவர் நினைத்து பார்க்காத விதத்தில் இம்முறை எதிர்வினையாற்றியது. இப்போதுதான் அவருக்கு புரிந்துள்ளது, திரும்பும் பக்கமெல்லாம் தீப்பொறியாய் தாக்குதல் நடத்தும் தேசம் பாரதம் என்று. கால்வைக்கும் இடமெல்லாம் கன்னிவெடி என்பது போல காலிஸ்தானிகளை திருப்திப்படுத்துவதற்காக வீரவசனம் பேசிவிட்டு இப்போது கால் தரையில் ஊன்ற முடியாமல் தவிக்கிறார் ட்ரூடோ. சும்மா இருந்த வாய் நிறைய சுண்ணாம்பை போட்டு மென்றுவிட்டு இப்போது வாயை திறக்கவே முடியாத நிலையில் உள்ளார் அவர். ராஜதந்திர தளத்தில் ஒரு மிக மோசமான உதாரணமாக மாறுகிறார் கெனடியன் பிரதமர். உதாரணமாக மாற்றியுள்ளார் கெனடா எனும் நாட்டை. நல்ல நிலையில் தொடரும் உறவுகளை நிமிட நேரத்தில் எப்படி இல்லாமல் செய்யலாம் என்றும், வேலையில் செல்லும் ஓனானை பிடித்து வெளியாடை தவிர்த்து உள்ளாடைக்குள் விட்டுக்கொண்டு தவிப்பது எப்படி என்றும் சுயமாக ஆராய்ச்சி செய்து அனுபவித்துக் கொண்டுள்ளார் ஜஸ்டின் ட்ரூடோ. இந்தியாவை தொட்டது மட்டும்தான் இப்போது ட்ரூடோவிற்கு நினைவில் இருக்கும். அதன் பின்னர் அவர் நினைத்து பார்க்காத விதத்தில் நடந்தவை எதுவும் அவருக்கு நினைவிருக்க வாய்ப்பில்லை. காரணம், அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தபடி விளக்கம் கேட்டிருக்கலாம். ஆனால் ஏதோ ஆர்வக் கோளாறில் தூதரை வெளியேறச் சொன்னதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இந்தியா அடித்த அடி விரட்டி விரட்டி அடிப்பதென்று சொல்வார்களே அந்த அடியாக இருந்தது. நிமிர்ந்து பார்க்க நேரம் கொடுக்காத, மயக்கம் தெளிய வாய்ப்பு கொடுக்காத அடியாக இருந்தது. இந்தியா கனடா பிரச்சினை தொடங்கிய நேரத்தில் நாம் பதிவிட்ட ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம், இனி இந்தியாவின் பதிலடி ஒன்றன் பின் ஒன்றாக ட்ரூடோவை திணறடிப்பதாக இருக்கும் என்று. அந்த காணொலிக்கு வந்திருந்த கமெண்ட்டுகளில் சில ட்ரூடோவின் உடன்பிறப்புகளுடைய கருத்துக்களும் இடம்பெற்றிருந்தன. அதெல்லாம் நடக்காது, இந்தியாதான் கனடாவை சார்ந்திருக்க வேண்டும், கனடா வளர்ச்சியடைந்த நாடு என்று சிலர், இந்தியர்கள்தான் கனடாவுக்கு செல்கிறார்கள், கனடா மக்கள் இந்தியாவிற்கு வரவில்லை என்று சிலர், அதை கேவலமாகவும் சிலர் எழுதியிருந்தார்கள். அதை நாம் இங்கு குறிப்பிடவில்லை. அதேபோல ட்ரூடோ மிகச்சிறந்த மனிதர் என்றும், கனடா அமெரிக்காவின் நட்பு நாடு, அதனால் இந்தியாவிற்கு எதிராக நட்பு நாடுகள் அனைத்தும் ஒன்று சேரும் என்றும் சிலர் கூறியிருந்தார்கள். நீங்கள் தவறாக கூறுகிறீர்கள், இந்தியாவால் கனடாவை எதுவும் செய்ய முடியாது என்று சிலரும் கூறியிருந்தார்கள். ஆனால் அன்று நாம் கூறிய விஷயம் நடந்துள்ளது. இப்போது அதன் விளைவை இப்போது கனடா அனுபவிக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இந்தியா மீது வன்மம் கொண்ட சிலர் வேண்டுமானால் கண்களை மூடிக்கொண்டு பேசலாம், அவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. இதையெல்லாம் நாம் முந்தைய உதாரணங்களில் இருந்தே புரிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் தான் தொடக்கத்திலேயே நாம் அதை கூறினோம். சீனா விஷயத்தை பார்த்தாலே புரியும். அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் நேபாள் என்று இந்தியாவிற்கு எதிராக வரும் நாடுகளுக்கு ஒரு சம்பிரதாய பதில் கொடுப்பதோடு நிறுத்துவதில்லை பாரதம். அவர்கள் எதிர்பார்த்திராத விதத்தில் அடுத்தடுத்த தாக்குதல்கள், ஓய்வு கொடுக்காமல் அடி கொடுப்பது இப்போது இந்தியாவின் வழக்கமாகியுள்ளது. இங்கு பலர் கனடா அமெரிக்காவின் நட்பு நாடு, நேட்டோவில் அங்கமாக உள்ள நாடு, அந்த நாட்டை இந்தியா என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் கருத்து கூறியிருந்தார்கள். கனடா இந்தியா இடையே போர் நடக்கும், இந்தியா அணு ஆயுதத்தை வீசும் என்று நாம் கூறவில்லை. இன்று எந்த ஒரு நாடும் போரை விரும்புவதில்லை என்பதுதான் உண்மை நிலவரம். ஆனால் ஆயுதங்கள் இல்லாமல் அரசியல் தரத்தில் ஒரு நாட்டிற்கு மிகுந்த அழுத்தம் கொடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில் இந்தியா இன்று உலக நாடுகளுக்கே ஆசானாக உள்ளது. இப்போது இந்தியாவில் அளவுக்கு அதிகமாக கனடாவின் ராஜதந்திரிகள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களை திரும்பப் பெற வேண்டுமென்று கனடாவிற்கு தெரியப்படுத்தியது இந்தியா. 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை குறிப்பிட்ட தேதிக்குள் திரும்பப் பெற வேண்டும். அந்த தேதிக்கு மேல் இந்தியாவில் அவர்கள் இருந்தால் அவர்களின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படும் என்று கூறியது இந்தியா. அவ்வாறு அவர்களின் தூதர் அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டால் அவர்களும் இங்கு சாதாரண ஒரு மனிதராக மாறிவிடுவார்கள். அப்போது அவர்கள் மற்ற அனைவருக்கும் மாற்றங்களுக்கு உட்படுவார்கள். அப்போது எந்த ஒரு அமைப்பும் அவர்களை சோதனை செய்யவோ நடவடிக்கைக்கோ உள்ளாக்கவோ முடியும்.
அது எந்த அளவு ஆபத்தான விஷயம் என்பது ட்ரூடோவிற்கு நன்றாக தெரியும். அதனால் இந்தியா கெடுவைத்த அக்டோபர் 10 வரை காத்திருக்க வேண்டாம் என்று தீர்மானித்தார் ட்ரூடோ. காரணம், ஒருவேளை இந்தியா மனம் மாறி தேதியை 7-8 மாற்றினால் என்ன செய்வது என்று நினைத்திருப்பார் ட்ரூடோ. அதனால் இந்தியா கொடுத்த காலவரையான 10 5 நாட்களுக்கு முன்பாகவே அவர்களுடைய தூதர்கள் சென்று விட்டார்கள் என்றும், அவர்கள் இப்போது சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் அறிய முடிகிறது. அதிகாரிகளை திரும்பப் பெறவோ கன்சுலேட்டுகளை மூடவோ வேண்டும் என்பதாக இருந்துள்ளது இந்தியாவின் உத்தரவு. இந்த விஷயத்தை கனடா அரசாங்கத்திடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரியப்படுத்தியிருந்தது. அதற்கான ஒரு காரணமாக இந்தியா மற்றும் கனடா தூதர்களின் எண்ணிக்கையில் ஒரு சமநிலையை கொண்டு வர வேண்டும் என்று கூறியது பாரதம். காலிஸ்தான் பயங்கரவாதியின் கொலையில் இந்தியாவிற்கு தொடர்பு உள்ளதென்று எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார் பிரதமர் ட்ரூடோ. அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் உயர்நிலையில் இருந்த ஒரு ராஜதந்திரியை வெளியேற்றி அவருடைய பெயர் விவரங்களையும் வெளிப்படுத்தியது கனடா. அவர்தான் அந்த கொலை சம்பவத்திற்கு பின்னில் செயல்பட்டிருந்தார். அவர் இந்திய உளவுத்துறையின் ஒரு ஏஜென்ட் ஆவார். அவர்தான் கனடாவில் இருந்து கொண்டு அத்தகைய செயல்களுக்கு திட்டம் வகுத்துள்ளார் என்று அவருக்கான ராஜதந்திர மரியாதைகளை எல்லாம் மறந்து செயல்பட்டது கனடா. அதனைத் தொடர்ந்து இந்தியா கனடாவில் உயர்ஸ்தானிகரை வரவழைத்து எச்சரித்தது. இந்தியாவில் அதே தரத்தில் உள்ள கனடா தூதரை வெளியேற்றியது. அமெரிக்கா உட்பட உள்ள உலக நாடுகளுக்கு நிலவரத்தை புரிய வைத்தது பாரதம். அதோடு ட்ரூடோவின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது, அவரது முகமூடியை கிழித்தது பாரதம். அவருக்கு எதிராக இந்த விஷயத்தில் நடவடிக்கைகளையே எடுத்தது நமது நாடு. அவர் ஒருபோதும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார் பாரதத்தின் பாய்ச்சல் இப்படி இருக்கும் என்று. கனடா குடிமக்களுக்கு விசா வழங்க தடை ஏற்படுத்தியது, அதேபோல இந்தியாவிலிருந்து கனடா செல்வதற்கும் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியது. அது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் கனடாவிற்கு படிப்பிற்காக செல்ல நினைத்த மாணவர்கள் இப்போது ஐரோப்பாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் செல்ல முயற்சி செய்கிறார்கள் என்பது ஒரு உண்மையாகும். அதன் காரணமாக லட்சக்கணக்கான கோடி டாலர் கனடாவிற்கு இழப்பு ஏற்படும். அந்த நாட்டின் பொருளாதாரத்தில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். காரணம், மாணவர்கள் இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு சென்றால் கல்லூரி கட்டணம் மட்டும் செலுத்துவதில்லை, அங்கு தங்குமிடம், உணவு, உடை, மற்ற செலவுகள் எல்லாவற்றிற்கும் தேவையான பணம் இங்கிருந்துதான் கனடாவிற்கு செல்கிறது. எனவே இந்திய மாணவர்கள் அங்கு படிக்கச் செல்வதால் கனடாவின் பொருளாதாரத்திற்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் வருமானம் உள்ளது. வெளிநாடுகளில் இருந்து கனடாவிற்கு செல்லும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் 40% பேர் இந்திய மாணவர்கள்தான். இப்போது இந்த நடவடிக்கைகள் காரணமாக கனடா செல்ல நினைத்திருந்த மாணவர்கள் மாற்றி சிந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்த பொருளாதார ஆண்டில் கனடாவிற்கு இந்த வகையிலான வருமானத்தில் பெரும் சரிவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு செல்லும் மாணவர்களின் குறைவு காரணமாக குறைந்தபட்சம் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இழப்பு அந்நாட்டிற்கு ஏற்படும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இத்தனை நடவடிக்கைகள் கனடாவிற்கு எதிராக எடுக்கப்பட்ட நிலையில் மற்றொரு காலிஸ்தான் பயங்கரவாதி கனடாவில் கொல்லப்பட்டான் என்பது விசித்திரமாகும். அதை பற்றி இதுவரை ஜஸ்டின் ட்ரூடோ எதுவும் பேசவில்லை. காரணம், ஒருமுறை வாய் திறந்ததற்கே நிலைமை மிக மோசமாக மாறிவிட்டுள்ளது, இனி வாய் திறந்தால் என்னவாகுமோ என்று எண்ணியிருப்பார் அவர். நிலைமை நாளுக்கு நாள் தீவிரமடைவதை கவனித்த கனடா இந்தியாவை சமாதானப்படுத்தும் விதமான நகர்வுகளை மேற்கொண்டுள்ளது. முதலில் இந்தியாவுடன் ஒரு தனிப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு தயார், அதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்துள்ளது கனடா. அதற்கு இந்தியா பெரிய அளவில் முக்கியத்துவம் அளித்திருக்கவில்லை. அடுத்து, இந்தியா நீண்ட காலமாக கோரிக்கை வைத்தும் செவிசாய்க்காமல் இருந்த கனடா இப்போது 2 காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளை தடை செய்துள்ளது. நீண்ட காலமாகவே கனடாவில் இயங்கும் 5 அமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி வந்தது பாரதம். இப்போது பணி உருகுவது போல இந்தியாவின் மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டுவரும் முயற்சியாக இத்தகைய நடவடிக்கைகளை எடுத்து பார்த்துள்ளார் ட்ரூடோ. ஆனால் அவரது எந்த முயற்சியும் பலிக்கவில்லை. காரணம், இது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விஷயமாகும். அவர் முன்வைத்த குற்றச்சாட்டு சர்வதேச அளவில் இந்தியாவிற்குள்ள மரியாதையை பாதிக்கும் ஒரு விஷயமாகும். ஒரு சூப்பர் பவராக வளர்ந்து வரும் இந்தியா எந்த ஒரு நாட்டின் முன்னும் பணிந்து நிற்க முடியாது, பணிந்து நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. பாரதம் பாரதத்தின் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்தே மற்ற நாடுகளுடன் உறவை பேண முடியும். அத்தகைய உறவுகளையே மேம்படுத்தும், அதை புரிந்து கொள்ளும் உறவுகளுக்கே முக்கியத்துவம் அளிக்கும் பாரதம். சிறிய நாடுகளாக இருந்தாலும் பெரிய சக்திகளாக இருந்தாலும் எல்லா நாடுகளுடனும் நல்ல நட்பை தொடர பாரதம் எப்போதும் தயாராக உள்ளது. சீனாவுடனும் அதற்கு நாம் முயற்சித்திருந்தோம், ஆனால் சீனா வேறு விதமாக நடந்து கொண்டது. எனவே மறுபுறத்தில் இருந்தும் நல்ல நட்பு கிடைக்காவிட்டால் அது எத்தகைய சக்தியாக இருந்தாலும் அங்கு நடவடிக்கை ஒரே மாதிரித்தான் இருக்கும். இங்கு சீனாவின் அளவுக்கு கூட முக்கியத்துவம் இல்லாத ஒரு நாடுதான் கனடா. அதனால் அமெரிக்க அணியில் உள்ள நாடு என்றும் நேட்டோவின் அங்கம் என்றும் கூறுவதால் எந்தவித சலுகையும் இந்தியாவிடமிருந்து கிடைக்கப் போவதில்லை கனடாவிற்கு. அதை ட்ரூடோ புரிந்து கொள்ளாமல் இருந்துள்ளார். இப்போது இந்தியா என்ன என்பதையும் இந்தியாவை தொட்டு விளையாண்டால் என்ன நடக்கும் என்பதையும் புரிந்து கொண்டிருப்பார்.
இந்தியா இவ்வாறு அடிமேலாடி கொடுக்கிறதென்றால் கனடாவின் எதிர்க்கட்சித் தலைவர் ஒவ்வொரு நாளும் துணியை துவைத்து காயப்போடுவது போல் செய்து கொண்டுள்ளார் ட்ரூடோவை. இந்த விஷயத்தை இந்தியா கையாண்ட விதம் பாரதியர் ஒவ்வொருவருக்கும் பெருமைக்குரியதாக உள்ளது. நமது கௌரவத்தை விட்டுக் கொடுத்து வெள்ளையர்களுக்கு முன்னில் பணிந்து நடக்கவில்லை. அவர்கள் தொட்டதை அவர்களே விடுங்கள் விடுங்கள் என்று கதறும் விதத்தில் அதிரடியாக இந்த பிரச்சனையை அணுகியுள்ளது பாரதம். இது நிச்சயம் ஒவ்வொரு பாரதியருக்கும் பெருமைக்குரிய விஷயமாகும்.